நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய காலை மலர் நிகழ்ச்சியின் முதலில் இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் பிறகு தின ராசிய பலன்களை பற்றியும் பார்ப்போம். இன்றைய தினம் சுபகிருத வருஷம் கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி நவம்பர் 24 11/2022 வியாழக்கிழமை. இன்றைய தினம் பிரதமை திதி. இன்றைய பிரதமை திதி 1:38 வரை இருக்கிறது. அதன் பிறகு துத்தியை திதி வருகிறது. இன்றைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். 7:37 வரை அனுஷம் நட்சத்திரம். அதன் பிறகு கேட்ட நட்சத்திரம். அதிகண்ட நாமியம் கிறிஸ்து குணகரணம். நேத்திரம் ஜீவன் 2:0 என்ற அளவில் இருக்கிறது. அனுஷமம் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம், கேட்டையும் வியாழக்கிழமை சேரும்போது பிரபல அரிஷ்டயோகம். ஆகவே இன்றைய தினம் 7:37 வரை சித்தியோகம், அதன் பிறகு பிரபல அரிஷ்டயோகம் என்ற அளவில் இருக்கிறது. இன்றைய தினம் மார்கசிர சுத்தம், மார்கசிர மாதத்திலே இன்றைய தினம் வளர்ப்பறை ஆரம்பிக்கிறது. மார்கசிர மாதம் என்பது கார்த்திகை அமாவாசைக்கு பிறகு வருகின்ற அந்த மாதம், தெலுங்கு மாதம். அதற்கு மார்கசிர மாதம் என்று கூறுவார்கள். அன்றைய தினத்தில் இன்றைய தினம் முதற்கொண்டு வளர்ப்பறை ஆரம்பிக்கிறது. இன்றைய தினம் இஷ்டி, இஷ்டமான காரியங்கள் செய்வதற்கு இன்றைய தினம் ஏற்ற தினம். இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்றும் பொருள் இருக்கிறது. ஆகவே இன்றைய தினத்திலே அருகில் இருக்கின்ற திருக்கோயில்களுக்கோ அல்லது இஷ்ட தெய்வங்களுக்கோ தீபங்கள் ஏற்றுவதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் லட்சுமி விரதம். இன்றைய தினம் முதற்கொண்டு 11 நாள் லட்சுமிக்கான விரதம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் நிலையான சொத்துக்கள் கிடைத்து சந்தோஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிய நாள், சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. அனுஷம் நட்சத்திரமாக இருப்பதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இன்றைய தினம் வாஸ்து. இன்றைய தினம் வாஸ்து நேரத்திலே வாஸ்து பூஜைகள் செய்யலாம். பிரதமையாக இருந்தாலும் வாஸ்துக்கு தோஷம் என்பது கிடையாது. வாஸ்து நேரம் பகல் 11:14 பிறகு 11:50 வரை இந்த வாஸ்து நேரம் மகர லக்னத்தில் வருகிறது. ஆகவே வீடு கட்டு விற்பனை செய்ய விரும்புபவர்கள் இன்றைய தினம் வாஸ்து நேரத்திலே வாஸ்து பூஜைகள் செய்தால் விரைவில் வீடு கட்டு முடிந்து விரைவிலே அது விற்பனையும் ஆகி நல்ல செல்வாக்கு சந்தோஷம், மேலும் நல்ல செல்வம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இன்றைய தினம் ராகு காலம். இன்றைய ராகு காலம் பகல் 1:30 பிறகு 3 வரை, யமகண்டம் காலை 6 பிறகு 7:30 வரை, சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசி மேஷ ராசி. மேஷ ராசியிலே பிறந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகமான சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் துர்கையம்மன் அல்லது காளியம்மனுக்கு தீபம் ஏற்று வழிபாடு செய்ய வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷத்திலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெற முடியும். இன்றைய தினம் வதைத்தாருள்ள நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரங்களை பிறந்தவர்கள் வதைத்தாரு. அவர்கள் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு எந்தமான தோஷமும் ஏற்படுத்தாது. இன்றைய தினம் சுபஹோரை நல்ல நேரங்கள். இன்றைய தினம் சுபஹோரை நல்ல நேரங்கள். இன்றைய தினத்தில் காலை 9:27 பிறகு 10:57 வரை, மாலை 4:57 பிறகு 7:27 வரை இந்த சுபஹோரை நல்ல நேரங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இன்றைய ராசிகளை பற்றி பார்ப்போம். மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. அது முக்கியமாக மேஷ ராசியிலே பிறந்து பரணியிலே பிறந்தவர்களுக்கு அதிகமான சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. பரணியிலே பிறந்தவர்கள் இன்றைய தினம் அருகில் இருக்கின்ற காளியம்மன் கோயிலுக்கோ துர்கையம்மன் கோயிலுக்கோ சென்று தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷத்திலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெற முடியும். இன்றைய தினம் சந்திராஷ்ட தோஷம் இருந்தாலும் அந்த சந்திரனுக்கு குருடைய பார்வை இருப்பதனால் தெய்வ பலத்தினால் சந்திராஷ்ட தோஷம் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய ஒரு சந்தோஷமான தினமாக அமைந்திருக்கிறது. பூமி லாபம் இருக்குது. புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யுங்கள், அது நல்லபடியாகவே நடக்கும். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். மனைவின் ஆரோக்கியத்தை பற்றி அல்லது கணவன் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படுவீர்கள். ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை, தெய்வ பலத்தினால் இருவனும் நன்றாகவே இருப்பார்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். நல்ல செல்வாக்கும் சொல்வாக்கும் சேருகின்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் 8ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சிப்படுத்துடன் இருக்கிறார். எதிர்பார்த்த வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும், அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில்ஸ்தானத்தில் குருபான இருப்பது தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். எல்லா வகையிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தோஷமான தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. அஷ்டம சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். அடுத்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் அஷ்டம் சனி விலகிறது. பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாமல் நன்மைகளையே ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பகவான் போகும்போது துன்பத்தை கொடுக்க மாட்டார். ஆகவே கவலைப்பட வேண்டாம். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தெய்வ அருள் முழுமையாக கிடைக்கிறது. குழந்தைகளை பற்றி அதிகம் கவலைப்படுவீர்கள். ஆனால் குழந்தைகள் நல்ல செல்வத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள்.
சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும், அல்லது அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தாராளமாக வெளிநாடு சென்று விட்டு வரலாம். லாபாசனத்தில் செவ்வாய் இருப்பது குழந்தைகளால் தன லாபத்தை அடைவீர்கள், பூமி லாபத்தையும் அடைவீர்கள். நல்ல முன்னேற்றமான தினமாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள், அதன் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள். தாயின் ஆரோக்கியத்திலும் தந்தையின் ஆரோக்கியத்திலும் இந்த குறைபாடுகள் நீங்க நன்மைகளை பெறுவீர்கள். ஆறாம் இடத்துல சனி பகவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆரோக்கியத்திலிருந்த குறைபாடுகள் எல்லாம் நீங்க நன்மைகளை பெறக்கூடிய தினமாகவே இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு தெய்வ அருள் முழுமையாக இருக்கிறது. கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதரன் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். இளைய சகோதரனுக்கு இதுவரை திருமணம் ஆகாமலிருந்தால் விரைவில் திருமணம் கைகூடும். அதற்கான முகாந்திரங்கள் விரைவில் தெரியும். குடும்பத்தில் சுபச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய தினமாகவே இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குடும்பத்திலே சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தனவரவு இருந்தாலும் செலவினங்கள் மிக அதிகமாகவே இருக்கும். இன்றைய தினம் பூமி பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. நான்காம் சனி பகவான் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள், அவர்கள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு நல்ல முழுமையான யோகமான தினமாக அமைந்திருக்கிறது. நல்ல போகம், நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம் அனைத்தும் சிறப்பாகவே அமைந்திருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். அதற்கான முகாந்திரங்கள் இன்றைய தினம் தெரியும். விரயசனத்தில் கேதுபான இருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாத லட்சுமிகரமான சந்தோஷமான தினமாகவே இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு பிணறிவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். இன்றைய தினம் பூமி விஷயமாக பேசுவதை தவிர்த்து விடுவது நல்லது. செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். இரண்டாம் இடம் சனி பகவான் இருப்பது உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு அவர்களே அதை நிவர்த்தி செய்து விடுவார்கள். ஆகவே எதற்கும் கவலைப்படுவதற்கும் ஒன்றும் கிடையாது. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் இருக்கின்றன. எங்கும் எதனும் லாபம் என்ற சூழ்நிலை உருவாகும். குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். தாயின் ஆரோக்கியம் தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு பலவித்தனும் உதவிகள் செய்வார்கள். இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிறப்பான சந்தோஷமான தினமாகவே இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றையெல்லாம் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தாயின் ஆரோக்கியத்திலிருந்த குறைபாடுகள் நீங்கும். தந்தையின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். இன்றைய தினம் உங்களை எதிர்ப்பவர்கள் கூட ஆதரவு தெரிவிப்பார்கள். அதாவது எதிரிகளை தன்வசப்படுத்தக்கூடிய தினமாக இன்று தினம் அமைந்திருக்கிறது. எதிரிகளால் தன் லாபத்தை அடைவீர்கள். இரண்டாம் இடம் குருபான் இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்து நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே ராகுபான் இருந்து இரண்டாம் இடத்திற்குரிய செவ்வாய் மூன்றாம் இடத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இளைய சகோதர சகோதரர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் சந்திரன் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது நல்ல பாக்கியம் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். லாபஸ்தானத்தில் சனிபான் இருப்பது எங்கும் எதிரும் லாபம் என்ற சூழ்நிலை உருவாகும். இன்றைய ஒரு சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் தரக்கூடிய தினமாகவே அமைந்திருக்கிறது. இவ்வாறாக இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் தின ராசி பலன்களை பற்றியும் பார்த்தோம். நாளை மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.